டைரக்டர் பாலா அவர்களோட முதல் முறையாக அருண் விஜய் அவர்கள் கம்பைன் பண்ணியிருக்க ஒரு படம், அதுதான் வணக்கம். ஸோ வணக்கம் படத்தோட டீசர் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒரு பக்கம் டைரக்டர் மிஷ்கின், டைரக்டர் சமுத்திரகனி, அப்புறம் அருள்தாஸ் அண்ணா இவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு பக்கம் சிங்கிளாக அருண் விஜய் இருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள தான் இந்த கதை நகரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு டீசரில் தெரிய வருது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அருண் விஜய் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா ஒரு மாதிரி பவர் பேக்கடாக, ஒரு மாதிரி ஃபயராக இருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயிலுள்ளிருந்து அவர் கத்துறது, அதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரியான சில விஷயங்கள், அதெல்லாம் பாலா சாரோட படத்தில் வரக்கூடிய ஹீரோஸ்க்கு டெம்ப்ளேட்டாக இருக்கிற விஷயம் தான். ஸோ அதே மாதிரி தான் அருண் விஜய் அவர்களையும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியை பேஸாக எடுத்திருக்காங்க. ஸோ மதம் சார்ந்த சில விஷயங்கள் நடக்குது இல்லையா, ஸோ அந்த கதைக்களத்தை வச்சு சில அரசியல் விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஊரோட கல்ச்சர், அதோட பின்னப்பெற்றிருக்கிற பாலிடிக்ஸ், அப்புறம் போலீஸ், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கதைக்களம் நகருது அப்படின்னு நமக்கு டீசரை பார்க்கும்போது தெரியுது. மேக்ஸிமம் பாலா சாரோட படங்களில் இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஹீரோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுவார். அதே மாதிரி இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆகும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவரோட வழக்கமான ஹீரோயின் டெம்ப்ளேட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் டீசரை பார்க்கும்போது தெரியுது. ஸோ நீங்கள் டீசர் பார்த்துட்டீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, ஐ எம் கார்த்திக் சிங், பை.